அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே ஸ்டாண்டர்டில் தான் குரூப் டூக்கும் வரும். இது நான் நேற்று வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ குரூப் டூவோடைய லெவல் அப்படிங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான், மேக்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், அண்ட் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்யூஷல் குரூப் ஃபோர் எப்படி கேட்பாங்களோ அதே லெவல் தான். நான் வந்து குரூப் ஃபோர் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி நான் சொல்லல, மேக்ஸ் மட்டும்தான் எஸ்எஸ்எல்சி லெவல். ஏன்னா வந்து தமிழ் வந்து எஸ்எஸ்எல்சி லெவல்னு நான் சொல்லலைன்னா லெவன்த் புக்ல இருந்தும் கேட்பாங்க, டுவெல்த் புக்ல இருந்தும் கேட்பாங்க, சிறப்பு தமிழ்ல இருந்தும் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ அதனால அங்க வந்து எஸ்எஸ்எல்சின்னு போட்டிருந்தாலும் குரூப் டூல கூட நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் தமிழ் கேட்பாங்க. ஆனா தமிழ் எப்படி கேட்டாலும் ஒரு 90 பக்கத்துல அடிக்கிறதுக்கு எல்லாராலையுமே முடியும். ஆனா இந்த ஜிஎஸ்லயும் மேக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் வச்சீங்கன்னா தான் 155 மேல 155+ அவுட் ஆஃப் 200 நீங்க எடுத்தா தான் குரூப் டூ மெயின்ஸுக்கு போக முடியும். இது போன தடவையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கிட்டத்தட்ட மோர் தென் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராக் பண்ணாங்க. ஸோ நம்ம பேட்ச்ல இருக்கக்கூடியவங்கள ஒரு பெரிய இன்ஸ்டியூட் பண்றதை விட நம்ம வந்து நிறையவே பண்ணிருந்தோம். காரணம் என்னன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இப்போ அதன் அடிப்படையில புக்கை தாண்டி வெளியே இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் பாருங்களேன், 36th மேப் கவுன்சில், இது எப்ப 2024 மொராக்கோல வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இப்ப இந்த கவுன்சில் வந்து இப்ப ரீசெண்டா ஜூலை 12 வந்து நடந்துச்சு. இது வந்து ஜூலை 12 இது நடந்துச்சு, அதாவது ஜூலை 12 கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. என்ன அப்படின்னு கேட்டா இந்த மேப் ப்ரோக்ராம் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல புவியியல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும். ஓகேயா? ஸோ எங்கன்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அப்பதான் வந்து நீங்க படிக்கவே ஆரம்பிப்பீங்க. இல்லைன்னா சார் நீங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பீங்க சார், புதுசு புதுசா யூபிஎஸ்சி படிக்கிற லெவலுக்கு ஏதாவது சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு போயிருவீங்க. நல்லா கவனிங்க, நம்ம ஸ்கூல் புக்ல 10th ஜியாகிரபி 2nd லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா 2.5 மேல போய் பாருங்க, இந்தியாவின் உயிர்கோள காப்பகங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 18 வந்து இருக்கு, இதுல 11 வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில யுனெஸ்கோ கீழ மேப் ப்ரோக்ராம், அதாவது மனிதன் மற்றும் உயிர்கோளம், யுனெஸ்கோவில் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றன. எவ்வளவோ 11. நமக்கு கொஸ்டின் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 11, 12, 13, 14. ஓகே, கொஸ்டின் என்ன ஆப்ஷன் நான் சொல்லிட்டேன். கொஸ்டின் என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிர்கோளங்களில் யுனெஸ்கோவுடைய மேப் திட்டத்தின் கீழ் செயல்படும் உயிர்கோளங்கள் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகே, ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். ஓகே, இல்ல ஸ்டேட்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ல குரூப் 1 லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மேப் திட்டங்கள், மேப் உயிர்கோளங்கள், எம்ஏபி மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் கீழ மொத்தம் 12 இருக்குன்னு போட்டிருக்கான். ஆனா இங்க புக்ல 11 தான் போட்டிருக்கானா, நமக்கு டவுட் வரும் 12-ஆ 11-ஆன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா 12 தான் ஆன்சர். எப்படி சார் சொல்றீங்க, ஸ்கூல் புக்ல 11 தானே போட்டிருக்கான் அப்படின்னு கேட்டா, 12th ஆட் பண்ணியே வந்து 3 மேல ஆயிடுச்சு, அதாவது 2020 ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்கூல் புக் வந்தது 2018. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், தமிழ்ல புக்ல என்ன போட்டிருக்கோ அதுதான் ஆன்சர். தப்பாவே இருந்தாலும் புக்ல என்ன போட்டிருக்கோ அதுதான் ஆன்சர், அதுவும் ஹையர் ஸ்டாண்டர்ட்ல. இப்ப 6th ஒண்ணு தகவல் போட்டிருப்பான், ஆனா 10, 11, 12 ஒரு தகவல் போட்டிருந்தா அதுதான் ஆன்சர். 6th வகுப்பு பார்க்க கூடாது, 11th 12th தான் பார்க்கணும். ஆனா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டாண்டர்டோ லோயர் ஸ்டாண்டர்டோ தப்பா இருந்துச்சுன்னா தப்பு தான். இதுக்கு நான் வந்து நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், நம்ம 12th புக்ல போய் பாலிட்டி பாருங்க, பொதுப்பட்டியல் எந்த நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருப்பான். புக்ல தப்பாதான் கொடுத்துருப்பான் கேனடான்னு, ஆனா கேனடா கிடையாது, ஆஸ்திரேலியா. சோ அப்ப இதுலயே தப்பு வருதா? புக்ல தப்பு இருந்தா டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து ரைட்னு எடுத்துக்க மாட்டான். ஓகே, சோ சேஞ்ச் ஆயிட்டான். சோ அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். சோ அப்ப இது வந்து தப்பானா அவுடேட்டட் டேட்டா? சோ அப்ப எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டா, 12th பன்னா உயிரியல் பூங்கா மத்திய பிரதேசத்துல இருக்குல்ல, பன்னா உயிர்கூலம் உயிர்கோளம்னு இருக்கும், அதுதான் 12th சேர்த்துட்டான் 2020 ஆண்டே. ஸோ இப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். பன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கிறது 2020 சேர்த்துட்டாங்க, ரைட்? சரி, இப்ப இங்க பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் 18 தான் இருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது, மொத்தம் 18 தான் இருக்கு. 2011 பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடியதை சேர்த்திருக்காங்க. இதனுடைய சதுர கிலோமீட்டர் 543. இது சேர்க்கப்பட்ட ஆண்டு 2022, சாரி மன்னிக்கணும், 2020 மாத்திக்கோங்க, 22 போட்டோம், 2020 பா, அதை சேஞ்ச் பண்ணிடுங்க.
2020 2022 கிடையாது 2020 ஓகேயா. சோ இப்போ என்ன क्वेश्चन கேட்பான், குரூப் 1 லெவல்ல நம்ம டிஎன்பிஎஸ்சில குரூப் 2 கேட்டானா இதுதான் கேட்க போறான். ஏனா புக்ல வந்து மாத்தி இருக்கு ஓகேயா. சோ இதே மாதிரி ப்ராப்ளம் தான் வந்து ரயில்வே ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. சோ அதனால இதெல்லாம் கவனமா எடுத்துக்கணும். நான் இப்போ ஒரு சின்னதா முழு நீளமா எல்லா தகவலும் நான் சொல்றேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நான் சொல்றத அப்படியே எழுதிக்கோங்க ஓகேயா. ஏன்னா இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துல தான் இருக்கு, நான் எடுத்து தமிழை டிரான்ஸ்லேட் பண்றதுக்குள்ள குரூப் 2 வந்துடும். சோ அதனால தயவு செய்து நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கோங்க. சரி, ரீசெண்டா இந்த நியூஸ் வந்து ஜூலை 12 தேதி வந்த நியூஸ் இது. ஜூலை 12 கரண்ட் அஃபேர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, ரீசெண்டா யுனெஸ்கோ அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேப் திட்டம் இருக்குல்ல, இந்த மேப் திட்டத்துல 11 புதுசா உயிர் கோளங்களை வந்து பாத்தீங்கன்னா சேர்த்திருக்கு. இந்தியாவில இல்ல, 11 நாடுகள்ல ஓகேயா. சோ இப்ப 11 நாடுகள்னு சொல்லும் போது இந்தியாவில மட்டும் 18 இருக்கு, 18ல மேப் ப்ரோக்ராம் வந்து 12 ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவில 18 இருக்கு, 10th புக்ல கொடுத்துருப்பாங்க ஜியோகிராபில டேபிள்லயே வந்து இருக்கும். அந்த 18ல 12 மாறிடுச்சு, 11 கிடையாது 12 ஓகேயா. 2020ல இருந்து ஓகே. சோ ஆனா நம்ம புக்கு 2018ல போட்ட புக்கு. ரைட், வேர்ல்ட் நெட்வொர்க் ஆஃப் பயாலஜி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் நவ் கம்ப்ரைஸ் 759 சைட்டா மாறிடுச்சு. எத்தனை நாடுகள், 136 நாடுகள்ல. சோ அப்ப இந்த யுனெஸ்கோனா என்ன, யுனெஸ்கோ உடைய ரிசர்வ் லிஸ்ட் என்னென்ன, இதுதான் இந்த 11 புதுசா சேர்த்தது ஓகேயா. என்னென்னு சொல்றேன் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கெம்பன் ப்ரோக் டிரான்ஸ் பவுண்டரி பயோஸ்பியர் ரிசர்வ். இது என்ன டிரான்ஸ் பவுண்டரினா, ரெண்டு நாடுகள் இருக்குன்னா நாட்டு எல்லையில அமைஞ்சிருந்துச்சுன்னா டிரான்ஸ் பவுண்டரின்னு சொல்லுவாங்க ஓகே. சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு நாடு இருக்கு, இதனுடைய பவுண்டரியில இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து அமைஞ்சிருக்குன்னா அதுதான் டிரான்ஸ் பவுண்டரி. எந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவுலன்னு கேட்டா பெல்ஜியம் அப்படிங்கிற நாட்டுக்கும் நெதர்லாண்டுக்கும் நடுவுல, அதாவது ஹாலண்டுன்னு சொல்லக்கூடிய நெதர்லாண்டு ஓகேயா. சோ இது எல்லாமே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரி. சோ இது ரெண்டுக்கு நடுவுல கெம்பன் ப்ரோக் டிரான்ஸ் பவுண்டரி பயோஸ்பியர் ரிசர்வ். அடுத்தது கொலம்பியாவில இருக்கு. சார் இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியலாம் கேட்க போறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல ஓகேயா. ஜஸ்ட் பாத்துக்கோங்க, இந்த இதெல்லாமே கேட்க மாட்டான். இதுல இந்தியா இருந்துச்சுன்னா கேட்பான். இது எல்லாம் வேர்ல்டு ஜியோகிராபி நம்ம இதுல வந்து பெருசா இல்ல, நம்ம இந்தியா ஜியோகிராபி தான் படிக்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸும் இந்தியா ஓரியண்டடா இருக்கும். இந்த நம்பர்ஸ் மட்டும் கேட்பான். 11 புதுசா சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க ஓகேயா. அந்த லிஸ்ட் மட்டும் நான் சொல்லிட்டேன். டிரான்ஸ் பவுண்டரின்னு எங்கேயாவது கேட்டா அது வந்து க்வெஸ்சன்ல ஸ்டேட்மெண்ட்ல வச்சுட்டா நீங்க வந்து பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொன்னேன், வேற எதுவும் இல்ல. இந்த லிஸ்ட் எல்லாம் பாக்கணுமா, கொலம்பியாவில டொமினிக்கன் ரிபப்ளிக்ல காம்பியா இட்டாலி ஓகேயா. அதே மாதிரி பாருங்க, இட்டாலியும் ஸ்லோவீனியான்னு ஒரு கண்ட்ரி ஸ்லோவீனியா, இந்த ரெண்டுக்கு நடுவுல வந்து ஜூலியன் ஆல்ப்ஸ் ஆல்ப்ஸ் அப்படின்னு ஒரு மலை இருக்கும் ஓகேயா. சோ அங்க ஆல்ப்ஸ் மலைக்கு பக்கத்துல, ஏன்னா இட்டாலியில தான் ஆல்ப்ஸ் மலை இருக்கு, பாட்டெல்லாம் வந்திருக்கு, ஆல்ப்ஸ் மலை காற்று வந்து நம்மை சேருமா அப்படின்னு சொல்லிட்டு தேடினேன் வந்ததுங்கிற படத்துல வந்திருக்கும் பவதாரணி குரல்ல ஓகேயா. ரீசெண்டா இறந்து போனாங்கல்ல, அப்ப இந்த பாடல் எல்லாம் ரொம்ப பெயர் பெற்ற ரிப்பீட்டா வந்துச்சு ஓகே. ஜூலியன் ஆல்ப்ஸ் டிரான்ஸ் பவுண்டரி பயோஸ்பியர். நான் ஏன் இதுக்கு முன்னாடி டிரான்ஸ் பவுண்டரினா என்னன்னு சொல்லிட்டேன், ஏன் ரெண்டு நாட்டுக்கு எல்லையில அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் எல்லையிலேயே வந்து பாத்தீங்கன்னா காவேரி ஒரு பவுண்டரியா இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 108 கிலோமீட்டர் பக்கத்துல பவுண்டரியா ஓடிட்டு இருக்கும். சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்ல அந்த மாதிரிதான் இது டிரான்ஸ் பவுண்டரி. சோ இப்ப இந்த டிரான்ஸ் பவுண்டரிங்கிறது அவ்வளவுதான் இருக்கு. மத்தது வந்து பிலிப்பைன்ஸ், ரிபப்ளிக் ஆஃப் கொரியா, ஸ்பெயின், அதுக்கப்புறம் ஸ்பெயின்ல இன்னொன்னு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாயில நுழையல. சோ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே கேட்டாலும் நல்லா கவனிங்க, இதை ஞாபகம் வச்சுக்கிற இடத்துல இன்னும் ஒரு 10 இன்ஃபர்மேஷன் ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதனால நான் ஸ்கிப் பண்றேன், நம்பர்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. சரி, இப்ப அடுத்தது இந்த மேப் ப்ரோக்ராம்னா என்ன, மனிதன் மற்றும் உயிர்கோள காப்பகங்கள் திட்டம் மேப் ப்ரோக்ராம். இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, 1971ல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஆரம்பிச்சிருக்காங்க ரைட், யுனெஸ்கோ ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஏன் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம, அதாவது இது பன்னாட்டு அளவுல நடந்திருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கும் ஒரு உயிர் காப்பத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கு. நான் நம்ம முன்னோர்கள் விட்டு சென்றதை நம்மளும் நம்ம பின்னாடி வர்ற சந்ததிக்கு விட்டு சொல்லணும், அந்த உயிர்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இந்த என்விரான்மெண்டல் பத்தி படிக்கும் போது கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ்னு படிச்சிருப்போம், அந்த மாதிரி சில உயிர்களை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறதுக்காக இன்டர் கவர்மெண்டல், அதாவது பன்னாட்டு அரசாங்கங்கள்லாம் சேர்ந்து ஓகேயா,
சயின்டிபிக், அதாவது அறிவியல் ரீதியாக அறிவியல் பூர்வமான ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து திட்டத்துடைய நோக்கம் அப்படியே எழுதிக்கோங்க, ஏன்னா நோக்கம் எல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல வச்சு கேட்கறாங்க. இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டா இங்க நீட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பீப்புள் அண்ட் தேர் என்விரான்மெண்ட். அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டா, மனுஷனுக்கும் சுற்றுப்புறத்துக்கும் ஒரு ஒரு நல் தொடர்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப நிறைய பேருக்கு டாக்னா அலர்ஜியா இருக்கும், ஆனா அந்த டாக் இல்லைன்னா உங்க தெருவுல நிறைய அந்த சுகாதாரம் இல்லாத சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அழுக்கு அப்படியே படிஞ்சிடும். அதை வந்து அது ஸ்கேவெஞ்சிங் பண்ணுது அந்த டாக். ஸோ அப்போ அதெல்லாம் வேணும்னு சொல்ல வர்றாங்க. அண்ட் இந்த எம்ஏபி ப்ரோக்ராம் மன்னிக்கணும், எம்ஏபி ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை ரீதியாக நேச்சுரல் அண்ட் சோசியல் சயின்ஸ் எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அறிவியல் ரீதி சமூக அறிவியல் ரீதியாகவும் இயற்கை ரீதியாகவும் இந்த ஈகோசிஸ்டத்தை அதாவது இந்த சுற்றுப்புறத்தை நம்ம வந்து எப்படி மெருகேற்றணும் மேம்படைய செய்ய வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அண்ட் டு ப்ரொமோட் கிரியேட்டிவ் அண்ட் கல்ச்சுரல் சூட்டபிள் அப்ரோச்சஸ் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் கலாச்சாரத்தை முன்னேற்றி பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்த முடியும் அதுதான் வந்து இதனுடைய முக்கியமானது. சரி, பயோஸ்பியர்னா என்ன, இந்த பல்லுயிர் கோளங்கள்லாம் என்ன, இது வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, யுனெஸ்கோ கீழே யுனெஸ்கோடைய அப்ரிவேஷன். இந்த தடவை நிறைய அப்ரிவேஷன் கேட்டானா, சோ அப்ப யுனெஸ்கோனா என்ன, யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், அதனுடைய சுருக்கம் தான் யுனெஸ்கோ. ஓகே, ஸோ இந்த யுனெஸ்கோவில் இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ங்கிறது ஒண்ணுமில்லை, இதுக்கு முன்னாடி சொன்னதுதான், அதாவது மனுஷன் எப்படி இந்த உலகத்துல மனுஷன் மட்டுமே இருக்க வேண்டிய உயிரினம் கிடையாது, உலகத்துல எல்லா உயிரினமும் அதனுடைய ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த உலகம் இருக்கு. ஒரு பாக்டீரியாவுக்கு கூட இங்க வாழ்றதுக்கு உரிமை இருக்கு, ஒரு வைரஸுக்கு உரிமை இருக்கு, ஆனா நமக்கு தீங்குங்கிறதுனால நம்ம வந்து அதை நம்ம என்கிட்ட வராது, நீ இந்த உலகத்துல எங்க வேணாலும் வாழ்ந்துக்கோ, ஒரு மனுஷன் கிட்ட வந்தேன்னா நோய்வாய்ப்படும் அதனால என்கிட்ட வராதுங்கிறதுனாலதான் மாத்திரை டேப்லெட்ஸ் எல்லாமே போட்டு நம்ம வந்து பாதுகாக்கிறோம். கொரோனா வந்துச்சுல அந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல வேற இடத்துல இருந்தேன்னா யாரும் எதுவும் சொல்ல போறது இல்லை, தேடி போய் அங்க கொல்ல போறது கிடையாது. பட் ஒரு புலியோ சிங்கமோ காட்டு விலங்குகள் காட்டுலயே பாதுகாப்பா இருந்துச்சுன்னா நம்ம டச் பண்ண மாட்டோம், அது ஊருக்குள்ள வரும்போதுதான் பிரச்சனை. ஊருக்குள்ள ஏன் வருது, அங்க அதனுடைய வாழ்வாதாரம் அந்த இருப்பிடம் அது வந்து சிதைக்கப்பட்டு விட்டுருச்சு, மரத்தை வெட்டிட்டாங்க, அங்க வர வேண்டிய ஆறை வந்து திருப்பி விட்டாங்க, அங்க இருக்க வேண்டிய தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், இந்த பூமி வந்து வெப்பமயமானதுனால அது போயிருச்சு, அதனால தேடி உள்ள வருது இதுதான். சோ அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அதனால அந்த இடத்த பாதுகாத்தேன்னா முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வர்றாங்க, பிரிசர்வ் த பிரிசர்வேஷன் ஆஃப் நேச்சர், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, மக்கள் மற்றும் இயற்கை இதை பத்தி தான் பேசியிருப்பாங்க. சரி, இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, 1971 இந்த திட்டம் யுனெஸ்கோ கொண்டு வருது, யுனெஸ்கோனா என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே, இந்த திட்டம் இந்தியாவில் எப்போ வந்துச்சு இதுதான் கேள்வி. நம்ம ஸ்கூல் புக்கில் ஒத்த வரையில் முடிச்சிருப்பாங்க, 10th standard புக்கில் சோசியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஒரு சின்ன பேராவில். ஆனால் இங்கே பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிற அந்த திட்டத்தையே 1986 கொண்டு வர்றாங்க, யுனெஸ்கோவோட சேர்ந்து இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ளக்குள்ள வருது, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் உள்ளக்குள்ள வருது. மொதல் வரும்போது இந்த திட்டம் வந்து மேப் திட்டம் உள்ள வரும்போது இப்போ அந்த ஒரு பெரிய இடத்த ஒரு காட்டை பாதுகாக்கணும், இப்போ நீலகிரி பல்லுயிர் பெருக்க காடுன்னு இருக்குல்ல, அந்த காட்டை பாதுகாக்கணும்னா நிறைய செலவாகும், யார் அந்த செலவுக்கு ஃபினான்ஸ் கொடுக்குறது, அது வந்து பார்த்தீங்கன்னா 90:10 அப்படிங்கிற ரேஷியோவில் எந்த இடம் வடகிழக்கு பிராந்தியத்திலையும் மற்றும் 3 இமயமலை மாநிலத்திலையும், அதாவது இமயமலை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலம்னா ஹிமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் அதுக்கப்புறம் உத்தரகண்ட் போன்ற மாநிலங்கள். ஓகே, இதன் தாண்டி மற்ற மாநிலங்கள் இப்ப தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துல 60:40 அப்படிங்கிற விதத்துல மத்திய அரசும் மாநில அரசும் செலவுகளை பகிர்ந்துக்கும். இப்ப வந்து 1 crore ஆகுதுன்னா 60 lakh வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு 40 lakh மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும், ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை வந்து திட்டம் எல்லாம் போடுவாங்க, ஏன்னா நம்ம மாநிலத்துல இருக்கு லாண்ட் ஆர்டர் பாதுகாப்பெல்லாம் மாநிலம் தான் பாக்குது. சோ அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மேனேஜ்மென்ட் ஆக்சன் பிளான் பாத்துக்கும். சோ இது கேள்வி, இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பதிலா சென்ட்ரல்னு போட்டு விட்டுருவான், சோ நம்ம வந்து கவனமா இருக்கணும். ஓகே, சோ இத பாத்துட்டு அதை அப்ரூவ் பண்றது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த மேப் கமிட்டி போட்டு அதை அப்ரூவ் பண்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னு கேட்பான், இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இது க்வெஸ்சன் இந்த தடவையே குரூப் ஒன்லயே கேட்டிருந்தாங்க, மினிஸ்ட்ரி அதாவது இந்த மினிஸ்டர் பத்தி மினிஸ்ட்ரி பத்தி யார் வந்து இதை கொண்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, பாத்திருப்பீங்க.
அதாவது எந்த அமைச்சகம் சுற்றுப்புற சூழல் காடுகள் மற்றும் இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக அதாவது காலநிலை மாற்றத்துக்கான அமைச்சகம் இருக்கும். அந்த அமைச்சகம் தான் இதெல்லாம் பார்த்துக்குது. ரைட், சரி. இப்ப இந்தியாவில 2024 படி நல்லா கவனிங்க, நம்ம ஸ்கூல் புக்ல 2018 டேட்டா தான் கொடுத்துருக்கான். நான் இங்க சொல்றது 2024 படி 18 இது இருக்கு, இது நம்ம ஸ்கூல் புக்லயும் இருக்கு, இது இது சேஞ்ச் ஆகல. 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு, அந்த 18ல இங்கதான் வந்து சேஞ்ச் ஆகுது. நம்ம ஸ்கூல் புக்ல 11 மேப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனா 2022ல 12 மாறிடுச்சு. அது என்னென்ன, நம்ம ஸ்கூல் புக்ல இந்த தகவல் தான் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன இருக்கு 11 of 18 அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கல்ஃப் ஆஃப் மன்னார் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு, மன்னார் வளைகுடா. அப்புறம் நந்தாதேவி, நீலகிரி நம்ம நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. நந்தாதேவி தமிழ்நாடு கிடையாது, ஓகேயா? சோ நீலகிரி, நாக்ரெக், பச்மாரி, சிம்லிபால், சுந்தர்பன் வந்து வெஸ்ட் பெங்கால், அகஸ்திய மலை தமிழ்நாடு கேரளா எல்லையில, கிரேட் நிக்கோபர், கஞ்சன்ஜங்கா சிக்கிம், அமர்கண்டாக், இது மட்டும்தான் கொடுத்துருக்கான். இதுல ஆட் ஆறது பண்ணா அப்படிங்கிறது. சோ அதுதான் இங்க வந்து நான் சொல்லியிருப்பேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இடத்தோட அந்த மாநிலத்தோட பாத்துக்கலாம், ஓகேயா? 1986 இதுதான் முக்கியம், இந்தியாவிலேயே மொதல் மொதல் வந்த பயோஸ்பியர் ரிசர்வ் நம்ம நீலகிரியில இருக்கிறது தான். சோ இது நம்ம நீலகிரியில தமிழ்நாட்டுல மட்டுமா இருக்கு அப்படின்னு கேட்டா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஏன்னா அந்த மேப்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அந்த நீலகிரி மாவட்டம் பாருங்க, சுத்திலும் அண்டை மாநிலத்தோட ஒட்டியே இருக்கும், ஓகேயா? சோ இதுல அதிகபட்சமா இருக்கிறது தமிழ்நாட்டுல. இது வந்து ரொம்ப பெரிய இடம் பா, இந்த நம்ம பாக்குற மாதிரி நீலகிரி மாவட்டம்னு சொல்லி முடிக்க முடியாது. அது பெரிய காடு, ப்ளூ ஹில் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு பெரிய காடு. 5520 சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடியது. இது மேப் திட்டத்து கீழே இருக்கு. ரைட், அடுத்தது பாருங்க, நந்தாதேவி சொன்னேன்னா, நந்தாதேவி உத்தரகண்ட், உத்தரகண்ட் வந்து ஹிமாச்சல இமயமலை கீழே இருக்கக்கூடிய மாநிலம். அங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும், 90:10. இப்ப நீலகிரியை பாதுகாக்கிறதுக்கு செலவு பினான்சியல் எப்படி வரும், 60:40, ஓகேயா? சோ இப்ப நாக்ரெக் இது மேகாலயா, இது வந்து வடகிழக்கு மாநிலத்துக்கு கீழே வரும். சோ அப்ப இவங்களுக்கு எப்படி பெர்சன்டேஜ், 90:10. அடுத்தது பாருங்க, மன்னார் வளைகுடா, கல்ஃப் ஆஃப் மன்னார் எப்ப 1989 கொண்டு வர்றாங்க. ரொம்ப பழசுன்னு கேட்டா தமிழ்நாட்டுல இருக்கு, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நீலகிரி. ரெண்டாவது இருக்கலே பெருசு அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, சுமார் 10,500 சதுர கிலோமீட்டர் கொண்ட மன்னார் வளைகுடா, இதுவும் மேப் திட்டத்துக்கீழே இருக்கு. இது கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கிறதா இருக்கிறது, மற்றதெல்லாம் காட்டு காடு, இது மட்டும் நீர். ஏன்னா மன்னார் வளைகுடா, அந்த வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய டங்கானா இருக்கட்டும், இப்படி நிறைய, அதாவது கடல் பசு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தனா இருக்கும். சோ இதை பாதுகாக்கிறதா இருக்கிறது. சரி, ஏதோ பண்ணு, சரி விடுங்க, இங்க பாருங்க. அடுத்தது சுந்தர்பன், சுந்தர்பன் சொல்லும் போது வெஸ்ட் பெங்கால், இதுவும் இருக்கு. சுந்தர்பன காடுன்னு சொல்லுவோம்ல, இருக்கலே பெரிய டெல்டா இருக்கக்கூடிய பகுதி, உலகத்திலேயே பெரிய டெல்டா மற்றும் பெரிய எஸ்துரி களிமுகம் சொல்லக்கூடிய பகுதி சுந்தரவனத்துலதான் இருக்கு. கங்கை, யமுனை, சரஸ்வதி, பிரம்மபுத்திரா, நிறைய மேக்னா வரைக்கும் போகும், ஜமுனா, பத்மா, மேக்னா வரைக்கும் போகும். இது எல்லாமே அங்க கலக்கறதுனால உலகத்திலே மிகப்பெரிய டெல்டா இருக்கு. அங்க ஏன் சுந்தரவனம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, வனம்னா காடு, சுந்தர் அப்படின்னா அழகுன்னு வரும். அங்க ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு பேர் சுந்தரி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு அதனாலதான் அதுக்கு வந்து சுந்தர்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய புலிகளுக்கு பேரே வந்து சுந்தர் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தர்னா வந்து அழகுன்னு அர்த்தம், ஓகே, பகுத் சுந்தர் ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தில எல்லாம் சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த அவ்வளவு அழகான கரிஸ்மேட்டிக்கான ராயல் பெங்கால் டைகர், அதாவது இந்தியாவுடைய தேசிய விலங்கான புலி, அங்க வந்து வங்கப்புலி, வரிப்புலி இருக்கக்கூடிய பகுதி, ஓகேயா? சோ அதுவும் இந்த மேப் திட்டத்துக்கில இருக்கு. இந்த நம்ம நம்ம மன்னார் வளைகுடாவுக்கு அடுத்து பெரிய காடு அப்படின்னு சொன்னா இதுதான். ரொம்ப பெருசுன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய சுந்தரவன காடு தான். ஆனா இதுல எல்லாத்துலயுமே சேர்த்து நீர்வால் எல்லாத்துலயும் சேர்த்து பெருசு அப்படின்னு சொன்னா இந்த இதுதான். சரி, இப்ப நீர்வால் சொன்னா இந்த ஒன்னே ஒன்று மட்டும் தானே இருக்கு பயோஸ்பியர்னு சொன்னா, இல்லாதான் இல்ல, குஜராத்ல வந்து இன்னொன்று கொண்டு வந்திருக்காங்க, அது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? குஜராத் பக்கத்துல ஒன்று வந்திருக்கு, தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அது இந்த 18 கீழே வராது, ஓகேயா? சரி, ரைட். அடுத்தது வந்து பாருங்க, சிம்லிபால், நிக்கோபர், மனாஸ், ஓகேயா? மனாஸ்னு சொல்லும் போது அஸ்ஸாம் எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும், 90:10. நிக்கோபர்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா 60:40 தான். ஆனா நிக்கோபருக்கு எல்லாம் கொடுக்கலாம், 90:10 கொடுக்கலாம், ஓகேயா? பட் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நிக்கோபர் அப்படின்னு சொல்லும் போது மோஸ்ட்லி யூனியன் பிரதேசம்,
அப்ப முழுக்க முழுக்க என்ன யார் கொடுப்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்டே பாத்துக்குவாங்க, மாநில அந்தஸ்து இல்ல. சோ அதனால அதை விட்டுட்டாங்க, ரைட்டா? சோ இதெல்லாம் வந்து க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்கு, மெயின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. சிம்லிபல் பயோஸ்பியர் ரிசர்வ் ஒடிசா, இதுவும் மேப் திட்டத்துக்கு கீழே இருக்கு. அருணாச்சல பிரதேசம் 90:10. திஹாங் திபாங் பயோஸ்பியர், திஹாங் திபாங், இதனா பிரம்மபுத்திரா நதியோட உங்களுக்கு வந்து கம்பேர் ஒப்பிட்டு பார்க்க தோணுதா? ரைட். அடுத்தது பச்மஹரி மத்திய பிரதேசம், எப்படி பச்மஹரி பீல ஸ்டார்ட் ஆகுதோ மத்திய பிரதேசம், அதே மாதிரிதான் பன்னா மத்திய பிரதேசம் பீலே ஸ்டார்ட் ஆகும், ரைட்டா? இங்க பாருங்க, திருப்பதியில இருக்கக்கூடிய ஸ்ரீசைலம் ஆந்திர பிரதேஷ், இது மேப் திட்டத்துல இல்ல, ஓகேயா? ஹிமாச்சல பிரதேஷ், அதாவது இமயமலை மாநிலம், 90:10. இங்க பாருங்க, கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ், இங்க வந்து இந்த பனியில இருக்கும் பாத்தீங்களா சிறுத்தை, ஓகேயா, ஸ்னோ லெப்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இங்க இருக்கு. ரொம்ப அபூர்வமான உயிரினங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சரானதும் கூட, ஓகேயா? சோ அதே மாதிரி இங்க பாருங்க, குஜராத்ல இருக்கக்கூடியது பாருங்க, இருக்கலே பெருசு, ஓகேயா, கிரேட் ரான் ஆஃப் கட்ச், இருக்கலே பெருசு, இதுதான் செகண்ட் தான் வந்து மாத்திக்கோங்க, செகண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, அதாவது நிலத்தில் அப்படின்னு சொல்லும் போது செகண்ட் தான் வந்து வெஸ்ட் பெங்கால் வரும், ஓகேயா? ஃபர்ஸ்ட் குஜராத்ல இருக்கக்கூடியது இருக்கலே பெருசு, லார்ஜஸ்ட், அண்ட் நீர்வால் இல்லைன்னா வந்து ஒட்டுமொத்தமா பெருசுன்னு சொன்னா குஜராத், நீர்வால்னு சொன்னா நம்மளுடைய கல்ஃப் ஆஃப் மன்னார் வரும், இருக்குல்லையே அது மட்டும்தான், ஓகே. சரி, இப்ப இங்க பாருங்க, மத்திய பிரதேசத்துல இன்னொன்னு பாருங்க, அமர்கண்டாக் பிளாட்யூ, நர்மதா இந்த மாதிரி நதிகள் எல்லாம் நீங்க படிக்கும் போது அமர்கண்டாக் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, நர்மதா கோதாவரி இதெல்லாம் படிக்கும் போது கோதாவரி நாசிக் வந்துடும், நர்மதா வரும்போது அமர்கண்டாக்னு படிச்சிருப்பீங்க, அமர்கண்டாக் அண்ட் அச்சனக் அச்சனக் மர் அமர்கண்டாக் இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, மத்திய பிரதேஷ் மற்றும் சத்தீஸ்கர்ல அமைந்த ஒரு பகுதி, இதுவும் மேப் திட்டத்துக்கு கீழே இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வாட் இஸ் இன்டர்நேஷனல் ஸ்டேட்டஸ் ஃபார் பயோஸ்பியர் ரிசர்வ், ஏன் வந்து சர்வதேச அங்கீகாரம் கொடுக்கப்படுது? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய உயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், பிளஸ் அங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கும் அந்த இயற்கைக்கும் மனிதனுக்கும் அந்த இயற்கை விலங்குக்கும் ஏதாவது சில பிரச்சனை இருக்கும், அதை குறைக்கணுங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறேன், யுனெஸ்கோவால கொண்டு வரப்பட்டுச்சு. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில மேப் ப்ரோக்ராம் கீழே இருக்கு, வேர்ல்டு லெவல்ல 136 நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா 759 இப்ப மாறிடுச்சு, அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி ஒரு 11 கம்மி பண்ணிக்கோங்க, 11 கம்மி பண்ணீங்கன்னா வந்து 748 இருக்கும், இப்ப என்ன ஆயிடுச்சு, 59 மாறிடுச்சு, ஓகேயா? சோ இந்த சதுர கிலோமீட்டர் தேவையில்ல, இதனால வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல 275 மில்லியன் மக்கள் இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் உள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம், ஓகேயா? இந்தியாவில 12 இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஸ்கூல் புக்ல தப்பா இல்ல, அவுடேட்டட் டேட்டாவா இருக்கு, ஓகேயா? ஏன்னா ஸ்கூல் புக்ல தமிழ்லயும் நான் காமிச்சிட்டேன், இங்கிலீஷ்லயும் நான் காமிச்சிட்டேன், ஓகே. சோ இப்ப இத மாத்திக்கிறது உங்ககிட்ட நான் விடுறேன் இந்த பொறுப்பை, ஓகேங்களா? உங்க புக்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நோட்ஸ்ல மாத்திக்கோங்க, எந்த இன்ஸ்டியூட்டும் சொல்லாதது, எந்த விதமான யூடியூப் சேனலும் சொல்லாததான் கற்பதையை சொல்லுது. ஸோ இது நல்லதுன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா ஒரு சின்ன லைக் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப் டெலிகிராம்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2 ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து நிச்சயமா வேலைக்கு போவோம் அப்படின்னு நம்ம உறுதி கொள்ளணும். தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.